வணக்கம் விஷய நண்பர்களே. வெள்ளை ஈ தாக்குதல், இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழகத்தில் பொள்ளாச்சி, உடுமல்பேட்டை, நகமம் இந்த பகுதியில் வந்து அதிகமாக இருக்குது. மேலும் கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் அதிகமாக இருக்குது. இந்த வெள்ளை ஈ தாக்குதல்னால் இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இந்த தென்னை ஓலை வந்து அந்த கருப்பு நிறமாக மாற்றம் அடையுது. அந்த கருப்பு நிறமாக மாற்றம் அடைந்ததுனால ஒளிச்சேர்க்கை நடைபெறதில்லை. ஒளிச்சேர்க்கை நடைபெறாததுனால அந்த விளைச்சல் காய்கள் வந்து அதிகமாக பிடிக்கிறதில்லை. இதுதான் இப்போ இந்த வெள்ளை தாக்குதல்னால நடக்கிற பிரச்சனை. இந்த வெள்ளை பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு திரவத்தை சுரக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கூடு மாதிரி ஒரு மேலே பாருங்கள், இந்த தென்னை ஓலை மேலே கட்டிட்டு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நாளடைவில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஓலை பச்சை நிறமாக இருக்கிற ஓலை வந்து கருப்பு நிறமாக அப்படியே ஒரு மாற்றம் அடைஞ்சிருது. இந்த மாதிரி பாருங்கள், கருப்பு நிறத்தில் மாற்றம் அடையுது. இதனால் வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த ஒளிச்சேர்க்கை வந்து நடைபெறதில்லை. சரி, இது எப்படி தடுக்கிறது அப்படின்ட்டு நான் வந்து தமிழக விவசாயக் கல்லூரி கோயம்புத்தூர் தொடர்பு கொண்ட போது அவங்க வந்து ஒரு 6 முறைகளை சொல்லியிருக்கிறாங்க. அந்த 6 முறைகளை பற்றி நம்ம இந்த பதிவில் வந்து விளக்கமாக பார்க்கலாம், சரிங்களா? அதில் வந்து முதல் முறை என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த கரும்பூசணம் பாதிக்கப்பட்ட மரங்களில் வந்து ஸ்டார்ச் தெளிக்கலாம். ஸ்டார்ச்னு என்ன கேட்டிங்கன்னா மைதா மாவு கரைசல், அதை வந்து தெளிக்கலாம். இப்போ ரெண்டாவது முறை கேட்டிங்கன்னா, மஞ்சள் நிறத்தில் உள்ள ஒரு பாலி புரொப்பலைன் சீட்டு, அதை வந்து தென்னை மரங்களுக்கு இடையில் வந்து கட்டலாம். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுண்ணிகள், அதாவது நல்லது செய்கிற பூச்சிகளை வந்து நம்ம மரத்தில் வந்து நம்ம ஸ்டேபிளர் வச்சு நம்ம பின் பண்ணலாம். அதாவது எந்தெந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த இடத்துல வந்து இந்த ஒட்டுண்ணிகளை வந்து அங்கே பின் பண்ணணும். நாலாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஈக்கள் தாக்குதல் அதிகமாக இருந்ததுன்னா வேப்பெண்ணெயை வந்து நம்ம தெளிக்கலாம். அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா காராமணியில் தட்டைப்பயிறு, இதை வந்து தண்ணீர் எங்கே பாய்ச்சுறோமோ அந்த இடத்துல வந்து பயிர் செய்யலாம். ஆறாவது வந்து கேட்டிங்கன்னா தண்ணீரை வந்து பீச்சடிக்கலாம், சரிங்களா? இந்த ஒவ்வொரு முறையும் எப்படி பண்ணலாங்கிறத நம்ம இப்போது விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவு, இந்த மைதா மாவு வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 1 கிலோ மைதா மாவை ஒரு 20 லிட்டர் தண்ணியில் கரைச்சி அதை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். அந்த எந்தெந்த இடத்துல வந்து பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த இடத்துல வந்து நம்ம அடித்தோம்னா இந்த மைதா மாவு வந்து அந்த கருப்பாக இருக்கிற அந்த ஓலை மேலே அப்படி படியும். படியும்போது ஒரு 3 நாள் 4 நாளில் அதில் இருக்கிற பூச்சிகள் எல்லாமே அழிஞ்சிரும். அப்புறம் வந்து அந்த நிறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பச்சை நிறத்திற்கு அது மாறுதல் அடையும், சரிங்களா? இது வந்து முதல் முறை. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தென்னை ஓலை வந்து கருப்பாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணலாம். ரெண்டாவது ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலி புரொப்பலைன் சீட்டு, அது மஞ்சள் நிறத்தில் இருக்கிற சீட்டு. இந்த சீட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ இந்த சீட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா 160 ரூபா. இது கோயம்புத்தூர் தான் நாங்கள் வாங்கினோம், எங்கள் தோப்பில் கட்டிருக்கு. இது வந்து நீங்கள் கடையில் வந்து பாலி புரொப்பலைன் சீட்டுன்னு கேட்கலாம், ஏன்னா அந்த பூச்சி பிடிக்கிறதுக்கு அந்த மாதிரி சீட்டுன்னு கேட்டாலும் இப்போ கொடுக்குறாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு ஒரு 7 லிருந்து 10 சீட்டு கட்டலாம். அதாவது 6 அடி உயரத்தில் கட்டணும், தென்னை மரத்தில் ஒரு 6 அடி உயரத்தில் கட்டணும். இது வந்து இந்த சீட்டு மேலே வந்து நம்ம வந்து விளக்கெண்ணெயை பூசணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூச்சிகள் வந்து அங்கே வந்து ஒட்டும், சரிங்களா? அப்போ வந்து இப்போது கட்ட முடியலன்னா இந்த தென்னை மரத்தை சுற்றியும் அப்படியே நீங்கள் சுற்றி கட்டி விட்டுடலாம். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இந்த நைலான் கயிறு மூலமாக கட்ட முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த சீட்டை வந்து ஒவ்வொரு தென்னை மரத்து அப்படியே சுற்றி கட்டி விட்டுடலாம், சரிங்களா? இப்போது உங்கள் பகுதியில் வந்து அதிகமாக காற்று அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன பண்ணுவோன்னா இந்த மாதிரி கல்லை வந்து ரெண்டு பக்கம் தொங்க விடலாம். அப்புறம் வந்து இந்த சீட்டோட
சென்டரில் வந்து ஒரு மூணு நாலு துளைகள் ஹோல்ஸ் வந்து போட்டுடலாம். அப்போ வந்து காற்று வந்து எளிதாக வெளியே போயிடும். அப்போ வந்து சீட்டு கிழியாது சரிங்களா. அப்போ வந்து இந்த சீட்டு வந்து எந்த சைஸ் வேணும் கட்டலாம். இப்போ இந்த சைஸ் அப்படின்னு கிடையாது. இப்போ நாங்கள் கட்டியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 அடி நீளம், 1.5 அடி ஆகலாம், அந்த மாதிரி கட்டியிருக்கிறோம் சரிங்களா. அதனால் வந்து நீங்கள் அது வந்து உங்கள் சாய்ஸ் தான். இப்போ வந்து விளக்கெண்ணெய் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது, அது லிட்டர் வந்து 200 ரூபா ஆகுது. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த பழைய இன்ஜின் ஆயில், அது வந்து லிட்டர் 100 ரூபா தான் ஆகுது, அதை கூட நீங்கள் பூசலாம். இல்லைன்னா கிரீஸ் கூட பூசலாம். ஆனால் கிரீஸ் வந்து கலர் வந்து கருப்பு கலர் கலர் இருக்கக்கூடாது, வேறு கலர் லைட் கலரில் யூஸ் பண்ணலாம். அப்போ தான் அந்த அதாவது மஞ்சள் நிறம் வந்து முடிவு மாறக்கூடாது, அந்த மாதிரி கிரீஸ் யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து அக்ரிகல்ச்சர் சொல்கிறாங்க விளக்கெண்ணெய் இல்லைன்னா பழைய இன்ஜின் ஆயில் அதை யூஸ் பண்ண நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் வந்து ஒரு 10 நாளுக்கு ஒரு டைம் நீங்கள் பூசணும். நீங்கள் உங்களுக்கே தெரியும், அந்த பசை இருக்காங்களே தெரியும், ஒரு 10 நாளுக்கு ஒரு டைமு பூசினீங்கன்னா பூச்சிகள் வந்து அதிகமாக அதில் வந்து நாங்கள் அதில் ஒட்டும். இப்போ வந்து சார் நாங்கள் வாங்கிட்டு வரும்போது இந்த 1 கிலோ சீட்டு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த 1 கிலோ சீட்டை வந்து விரித்து வச்சிங்கன்னா இந்த சைஸில் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் இந்த சீட்டை வந்து உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இப்போ நாங்கள் வந்து இந்த 1 கிலோ சீட்டை வந்து கட் பண்ணும்போது ஒரு 4 சீட்டு கிடச்சிது சரிங்களா. இந்த சீட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோயம்புத்தூரில் ஒரு கடையில் நாங்கள் வாங்கினோம். அது என்ன பேர் வந்து இங்கே சொல்ல முடியாதுங்களே, அதனால் வந்து தேவைப்படுறவங்க இந்த என்னோடய நம்பர் லாஸ்ட்டில் கொடுத்துருக்குறேன், சொன்னிங்கன்னா அந்த கடையோட நான் பேர் சொல்கிறேன், நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கலாம். அப்புறம் வந்து இந்த சீட்டை வந்து இதை வந்து நாங்கள் இப்படி தான் கட்டியிருக்கிறோம். இப்போ 2 தென்னை மரத்துக்கு இடையில் ஒரு நைலான் கயிற வச்சு கட்டியிருக்கிறோம். இப்போ ஒரு சில இடத்துல வந்து வேறு மாதிரி கட்டுறாங்க, இப்போ நாங்கள் வந்து இப்படி கட்டியிருக்கிறோம். இந்த சீட்டை வந்து நீங்கள் எந்தளவுக்கு அதிகமாக கட்டுறீங்களோ அந்த நல்லது தான், ஒன்றும் தப்புக்கணும் கிடையாது. இது வந்து தென்னை மரத்துக்கு மட்டுமல்ல மற்ற அனைத்து வகையான பயிர்களுக்கு இது வந்து பயன்படுத்தலாம்னு சொல்லி அக்ரிகல்ச்சர் சொல்லியிருக்கிறாங்க. இப்போது டாக்டர் அழகரங்கிற வந்து ஃபேஸ்புக்கில் பேசியிருக்காரு, ஃபேஸ்புக்லேயும் நீங்கள் இந்த விஷயங்களை வந்து நீங்கள் பார்க்கலாம். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம் கேட்டிங்கன்னா இந்த கட்டிட்டு அடுத்த நாள் காலையில் போய் பார்த்தோம். இந்த பூச்சிகள்லாம் எப்படி பிடிச்சிருக்கான்னு, அதாவது ஒட்டியிருக்கான்னு பார்க்கும்போது பாருங்கள் இந்த மாதிரி இந்த பூச்சிகள்லாம் வந்து ஒட்டியிருக்கு. இதில் வந்து நல்லது செய்கிற பூச்சிகள் ஒட்டுமான்னு கேட்டிங்கன்னா சில பூச்சிகள் ஒட்டும். ஆனால் அக்ரிகல்ச்சர்ல சொல்கிறேன் கேட்டிங்கன்னா நல்லது செய்கிற பூச்சிக்கு வந்து மஞ்சள் நிறம் பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து அது வந்து தற்செயலாக இதை வந்து ஒட்டினாலும் உண்டு. மற்றபடி வெள்ளை ஈக்கள் வந்து அதிகமாக இதில் வந்து ஒட்டும். அதுதான் நீங்கள் பார்த்துருக்குறீங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விளக்கு பொறி, அதாவது இந்த மாதிரி பாருங்கள். இப்போது இது வந்து நீங்கள் கடையில் வாங்கினாலும் வாங்கலாம், இல்லைன்னா நம்மளே 2 குச்சி வச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக செட் பண்ணி அது சென்டரில் வந்து ஒரு சின்ன லைட்டை வந்து அதில் ஃபிட் பண்ணணும். இந்த லைட்டை வந்து சாயந்தரம் 6 to 11 மணி வரைக்கும் எரிய விடணும். இந்த கீழே இருக்கிற இந்த பாத்திரம் பாருங்கள், அதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி வைக்கணும். அப்போ தான் அந்த பூச்சி வந்து இதில் விழுகும் சரிங்களா. இது வந்து டைம் வந்து கண்டிப்பாக 6 to 11 வரைக்கும் தான் போடணுங்க. அதுக்கு மேலே போட்டால் நல்லது செய்கிற பூச்சி அதில் வந்து விழுந்துடும் அவங்க சொன்னாங்க சரிங்களா. ஸோ இந்த நீங்கள் இந்த மெத்தடையும் யூஸ் பண்ணலாம். இந்த 2 குச்சி மாதிரி ஃபிட் பண்ணி சென்ட்ரல் ஒரு குச்சி வச்சு லைட்டை போட்டுடணும் சரிங்களா. இந்த மாதிரி பண்ணாலும் நல்ல எஃபெக்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுண்ணிகள். இந்த ஒட்டுண்ணிகள்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆளியாரில் தண்ணி ஆராய்ச்சி மையம் அங்கே கொடுக்குறாங்க, அக்ரிகல்ச்சர் கொடுக்குறாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து
இப்போ அதிகமாக போகிறதுனால அவங்களால கொடுக்க முடியலன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஒட்டுண்ணியில் வந்து அவங்க உற்பத்தி எதுவும் பண்ணுறதில்ல, தென்னை மரத்தில் இருக்கிறத அவங்க கட் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம தோப்புலேயே வந்து இதில் இருக்கும், அதாவது தென்னை மரத்தில் இருக்குது, அதாவது இந்த 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 இலையில் பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளை நிறம் கருப்பு நிறம் ரெண்டு இருக்குது. இதில் வந்து கருப்பு வந்து நல்லா செய்கிற ஒட்டுண்ணிகள், இந்த வெள்ளை வந்து வெள்ளைப்பூச்சி. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னு கேட்டிங்கன்னா, இந்த கருப்பு இந்த நிறத்தில் இருக்கிறத வந்து கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டேபிளர் வச்சு பின் பண்ணிடணும். எங்கே வந்து தாக்குதல் அதிகமாக இருக்குதோ அங்கே வந்து ஸ்டேபிளர் வச்சு பின் பண்ணிட்டிங்கன்னா இந்த நல்ல ஒட்டுண்ணிகள் வந்து அந்த வெள்ளை பூச்சிகளை வந்து அழிச்சிடும் சரிங்களா. ஸோ நீங்கள் இந்த மெத்தட் வந்து நம்மளே ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம தோப்புலி பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு ஓலையிலும் இது இருக்கும், அதை வந்து நம்ம கட் பண்ணி நம்மளே இது மாதிரி பண்ணிக்கலாம். இது நல்ல ஒரு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேப்பெண்ணெய். இந்த வேப்பெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டருக்கு வந்து 10 ml கலந்து ஸ்ப்ரேயர் வச்சு அடிக்கணும். அடிக்கும்போது கண்டிப்பாக அந்த வெள்ளைப்பூச்சிக்கு வந்து நல்லா கேட்குதுன்னு அக்ரிகல்ச்சரில் சொன்னாங்க. ஆக இதையும் நம்ம முயற்சி பண்ணலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தட்டைப்பயிர் வந்து பயிர் செய்யணும். தட்டைப்பயிர் இல்லைன்னா காராமணி, இந்த ரெண்டையும் வந்து இந்த கீழே தண்ணி பாய்ச்சணும் பாருங்கள். அந்த இடத்துல வந்து பயிர் செஞ்சோம்னா நம்ம மரத்துக்கு வந்து நல்லா செய்கிற பூச்சிகள் வந்து அதிகமாக வந்து ஈர்க்கும். அதன் மூலமாக இந்த வெள்ளைப்பூச்சிகள் வந்து அழியும். நம்ம இதையும் வந்து முயற்சி பண்ணணும். அடுத்து வந்து கடைசியாக என்ன மாதிரி கேட்டிங்க, தண்ணீரை பீச்சடிக்கிறது. இந்த தண்ணீரை வந்து எங்கெங்கே பாதிக்கப்பட்ட இடத்துல வந்து நம்ம கீழேருந்து அப்படி இந்த மாதிரி அந்த கன் இந்த பார்த்திங்கன்னா கன்று அதை ஃபிட் பண்ணி அடிக்கணும். அப்போ அடிக்கும்போது இதன் மூலயமாக விலகுன்னு சொன்னாங்க. அப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரேயர்லாம் இருக்குது. இந்த ஸ்ப்ரேயர் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ஹைட் இருந்தாலும் ஒரு குச்சியை கட்டி அந்த இந்த பைப்பை வந்து கட்டி நம்ம அடிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 3500 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட 25,000 வரைக்கும் இருக்குது. அப்போ நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணி இது வாங்கிக்கலாம். சரிங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த 6 முறைகள். இப்போ வந்து நம்ம தோட்டத்தில் வந்து போகணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக செய்ய வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த மஞ்சள் நிற சீட்டை கட்டணும், இந்த விளக்கு பொறிய அமைக்கணும், அப்புறம் அந்த காராமணி அதை வந்து விதைக்கணும். அட்லீஸ்ட் இந்த 3 யாரிச்சும் பண்ணாதான் இது வந்து கண்டிப்பாக இந்த பூச்சி விரட்ட முடியும். இப்போ எதை ஒன்று பண்ணிட்டு மற்ற ரெண்டு பண்ணலாம் அது நமக்கு அந்த ரிசல்ட்டை வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும்னு அவங்க சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அதாவது எல்லா விவசாயிகளும் பண்ணால் இன்னும் அந்த ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ தோப்பு பக்கத்து பக்கத்தில் தோப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க, எல்லாருமே பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய செலவெல்லாம் ஒன்றும் ஆகுது. இப்போ வந்து இப்போ இந்த எல்லோ சீட்டு நாங்கள் வந்து கட்டியிருக்கிறோம், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1,200 ரூபா தான் செலவாச்சு சரிங்களா. ஸோ அதனால் வந்து இப்போ பெரிய செலவு வைக்கிற விஷயம் ஒன்றும் கிடையாது. இது வந்து பண்ணாதான் நம்முடைய தேங்காயோடைய விளைச்சல் அதிகமாகும். அதுதான் வந்து தென்னை விவசாயிகளுக்கு வந்து நல்லது. அப்போ வந்து இந்த பூச்சியல் துறை இந்த விவரங்களை வந்து கேட்கணும் அப்படின்னா தமிழ்நாடு விவசாய கல்லூரி பூச்சியல் துறைக்கு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், அவங்க வந்து சொல்லுவாங்க. இல்லைன்னா இப்போ என்னோடய நம்பர் இருக்குது, அதுக்கு சொன்னாலும் நான் வந்து உங்களுக்கு விளக்கங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறேன். ஆகவே இந்த வெள்ளைப்பூச்சி தடுக்கிறதுக்கு இந்த 6 முறைகளை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க, விளைச்சலை வந்து அதிகரிங்க. நன்றி, வணக்கம்.